அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபு. போன வீடியோ நான் சொன்னபடி முருகன் எப்படி கிரியேட் பண்ண போகிறான், நான் என்னென்ன திங்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த நான் இதில் ஷேர் பண்ணலான் இருக்கேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் பார்த்து பார்க்காதவங்க வீடியோஸ்லாம் பாருங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முருகன் உருவாக்குறதுக்கான பேஸாக வந்து இந்த பொம்மை தாங்க. இந்த டால் தான் நான் வந்து கடையில் சொன்னபடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இதை வாங்கிட்டேன். சரியா, இதிலிருந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். நான் என்னென்ன திங்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து அந்த டாலு, அந்த க்யூட்டாக அந்த பொம்மை. அடுத்து வந்து அந்த பொம்மைக்கு நம்ம, அதாவது முருகன் இல்லையா, அவருக்கு கட்ட போகிற வேஷ்டி, அதில் வந்து நான் ஃபுல்லாக இந்த க்ரீன் கலரில் எனக்கு இது பிடிச்சிருந்ததுங்க. அதனால் இந்த துணியை வந்து நான் வாங்கிட்டேன். அடுத்து சின்னதாக ரொம்பலாம் இல்லைங்க, சிம்பிளாக இருக்கிறதுக்கு ரெண்டு மூணு ஜுவல்லரி வாங்கியிருக்கேன். அது என்னென்னு காமிக்கிறேன் பாருங்கள். இது முருகனுக்கு போட வேண்டிய ஸ்டட்டு, இது அவர் கழுத்துக்கு மாலை, சின்ன ஒரு நெக்லஸு. இது வந்து சும்மா அவரோட இதுக்கு, ஒரு தலைக்கு வந்து கிரீடம் இல்லையா, அது செட் பண்ணுறேன். நான் என்னென்ன திங்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஸோ அதெல்லாமல் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இதை வச்சு தான் என்ன சொல்கிறது, அடுத்த வீடியோவில் வந்து க்யூட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நான் அந்த முருகனை உருவாக்குங்கிற வீடியோ தான் அடுத்ததில் பார்க்கலாங்க. சரியா, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.